தோல்வியை சந்திக்காம 2023 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியாவோட ஆட்டம் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. நாக் அவுட்ஸ்ல இந்தியாவை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுக்கு நீங்க டாஸ் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பான் கிரிக்கெட்டரான ஆடம் கில்கிறிஸ்ட் இந்தியாவை வீழ்த்துறதுக்கான வியூகத்தை வகுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, கில்கிறிஸ்ட் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி 2023 உலகக்கோப்பை தொடர்ல சொந்த மண்ணில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. எந்த ஒரு அணியாலையுமே வீழ்த்த முடியல. புள்ளிப்பட்டியல முதலிடம் பிடிச்சு அரையிறுதி போட்டிக்குமே முதல் அணியை தகுதி பெற்றாங்க. இந்த உலகக்கோப்பை தொடர்ல இது வரைக்கும் 8 லீக் போட்டிகளை விளையாடி இருக்காங்க இந்திய அணி. 8 போட்டியிலே அபார வெற்றிகளை பதிவு பண்ணிருக்காங்க. இதுல முதல் 5 போட்டியிலுமே இந்திய அணி சேசிங் தான் செஞ்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தடுமாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த 3 போட்டியிலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. அடேங்க அப்பா, பவுலிங் வேற ரகமா இருந்துச்சு. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான ஜாஸ்மித் பும்ரா, முகமது சமி, முகமது மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல என்னதான் பனிப்பொழிவு இருந்தாலும் கூட விக்கெட்டுகளை வீழ்த்தி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணணும், இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணி ஆகணும், அப்பதான் தப்பிக்க முடியும் இந்தியா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பவான் வீரரான ஆடம் கில்கிறிஸ்ட் பயங்கரமா பேசியிருக்காரு இந்தியாவுக்கு எதிரான நாக் அவுட் போட்டியை பத்தி. இதை பத்தி ஆடம் கில்கிறிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணணும், அதுல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறது மட்டும்தான் இந்தியா வின் பண்றதுக்கான ஒரே வழி நான் நினைக்கிறேன். இதுக்காக இந்தியா சேசிங்ல பலவீனமா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட மகத்தான சேசிங் செய்யும் வீரரா விராட் கோலி எப்பவுமே இருக்காரு. ஆனா இந்தியா டீமை பொறுத்த அளவுக்கு பவுலிங் அட்டாக்ல தான் எதிரணிகளை டேமேஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இரவு நேரத்துல சிராஜ், சமி, பும்ரா இவங்களோட பந்து வீச்சு எல்லாம் தொட முடியாத அளவுக்கு தரமாவே இருக்கு. இதனால பகல் நேரத்துல அவங்களுக்கு எதிராக பேட்டிங் செஞ்சுட்டு அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம். இந்தியா கிட்ட பலமான பேட்டிங் லைனப்பும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்திய அணியோட அபாரமான பந்து வீச்சு தான் எதிரணிகளுக்கு அச்சுறுத்தலா காட்சியளிக்குது. இவங்க இல்லாம ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் சுழல் பந்து வீச்சுல மாயாஜலம் நிகழ்த்துறாங்க. போதா குறைக்கு அஸ்வினுமே டக் அவுட்ல காத்திருக்காரு. இதனால இந்தியாவை உலகக்கோப்பை தொடர்ல வீழ்த்தணும் அப்படின்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணணும், மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பான் கிரிக்கெட்டரான ஆடம் கில்கிறிஸ்ட் இந்தியா வீழ்த்தறதுக்கான வியூகத்தை வகுத்திருக்காரு.